நம்ம வந்து ரொம்ப ஸ்டேப்பிள் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அன்றாடம் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு தினசரி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு அப்படின்னா, நிறைய பேருக்கு தென்னிந்திய மக்களுக்கு அரிசி தான் ஞாபகம் வரும். அப்போ அரிசியை வைத்து தான் பல உணவுகள், அது சோறாக்கி சாப்பிட்டாலும் சரி, இல்லை அரிசியிலேருந்து பிட்டோ வடகமோ அப்பழம் எல்லாமே அரிசியை பேஸ் பண்ணி தான் எல்லாம் இட்லி தோசையிலேருந்து எல்லா உணவுகளுமே பெரும்பாலான உணவுகள் இருந்தது. ஆனால் இந்த அரிசி அப்படின்னா நிறைய பேர் நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் ஒரு நெல்லரிசி மட்டும்தான் நம்ம மனசுக்குள்ளாடி ஞாபகம் வருது. ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம சோறு அப்படின்னாலே நெல் சோறை தான் நம்ம சோறுன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த அரிசியிலேயே நெல்லை தவிர பல தானியங்கள் நம்மக்கிட்ட பழக்கத்தில் இருந்திருக்கு. நிறைய சிறுதானியங்களின் அரிசி வந்து நம்ம அன்றாட ஸ்டேப்பிள் உணவாக பல ஆயிரம் ஆண்டுகள் நம்மோட இருந்து வந்திருக்குன்னு தெரியும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதுவும் இன்றைக்கு நவீன உணவியலாளர்கள் பல ஆராய்ச்சிகள்லாம் செய்ததுக்கப்புறம் இந்த நெல்லரிசியை காட்டிலும் பல வகையில் மேம்பட்டது இந்த சிறுதானியங்களுடைய அரிசி வகைகள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஆதாரபூர்வமாக அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. அப்படி நம்மோட ரொம்ப பழக்கத்தில் இருந்த ரொம்ப பாரம்பரியமான ஒரு சிறுதானிய அரிசி வகை வந்து தினை அரிசி. தினை அப்படிங்கிற அந்த தானியம் வந்து நம்ம சங்க இலக்கிய காலங்களில் அதுக்கு முன்னாடி இருந்தே நம்மோடு பழக்கத்தில் இருந்த அன்றாடம் நம்ம சாப்பிட்டுட்டு வந்த ஒரு உணவு. தேனும் தினைமாவுங்கிற அந்த சொற்றொடர் நம்மளை தமிழ் படித்த எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கும். ரொம்ப ஒரு சிறப்பான உணவாக, விருந்து உணவாக எது அந்த காலத்தில் இருந்ததுன்னா அந்த தேனும் தினைமாவும் சொல்லுவாங்க. அதுவும் குறிப்பாக வந்து குறிஞ்சி நிலத்தில் மலை சார்ந்த மக்கள் வாழும்போது அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தேனையும் தினை மாவையும் சேர்த்து சாப்பிடுவதை ஒரு பெரிய ஒரு விருந்து உணவாக நிறைய இலக்கியங்களில் எழுதியிருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட இருந்த ஒரு உணவு தினை உணவு. இந்த தினை அரிசி பார்த்தீங்கனாலே, தினை அரிசியை எடுத்து நம்ம பார்த்தோம்னா நெல் அரிசியை விட தினை அரிசியில் பார்த்த உடனே நமக்கு தெரிகிற மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தினை அரிசி அதனுடைய தோடை நீக்கினதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ரொம்ப பொன் மஞ்சளான நிறமாக இருக்கும். நான் முதல் முதல்ல ஒரு 2000-த்தை ஒட்டி வந்து தினை அரிசியை நான் பார்த்தபோது, பார்த்த உடனே நான் அதை என்னிடம் காண்பித்த ஒரு பேராசிரியர், அவர் வந்து ஒரு உணவியல் பேராசிரியர், அவர்கிட்ட பார்த்த உடனே, என்ன சார் இது வந்து மஞ்சள் கலராக இருக்க, இந்த தானியம் எப்படி இந்த மஞ்சள் நிறத்தை பெற்றுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், அரிசியை விட இதில் மிக அதிக அளவில் பீட்டா கரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்களுக்கு பார்வை திறனை கொடுக்கக்கூடிய கரோட்டினாய்ட்ஸோட ப்ரிக்கர்சஸ் இதில் நிறைய இருக்குது. அதாவது கண் பார்வை திறனை நல்லா கொடுக்கணுன்னா நமக்கு கரோட்டினாய்ட்ஸ் வரும். அதனால தான் வந்து நம்ம அன்றாடம் வந்து குழந்தைங்களை கேரட் சாப்பிடுங்க, அதில் நிறைய கரோட்டினாய்ட்ஸ் இருக்குங்கிறதுனால தான் அதை வந்து கேரட் கண்ணுக்கு நல்லதுன்னு சாப்பிட சொல்கிறோம். ஆனால் அந்த கரோட்டினாய்ட்ஸோட அந்த பீட்டா கரோட்டின்ஸ் வந்து தினை அரிசிலேயே நிறைய இருக்கிறதுனால தான் அது பொன் மஞ்சள் நிறத்தில் இருக்குது அப்படின்னு முதல் முதல்ல எனக்கு அதை வந்து சொன்னாங்க. அரிசியில் அந்த நிறம் கிடையாது நெல்லரிசியில். நெல்லரிசியில் அந்த விட்டமின் ஏ குறைவாக இருக்குது, நெல்லரிசி சாப்பிட்றது நிறைய சாப்பிட்ற மக்கள்கிட்ட விட்டமின் ஏ குறைவாக இருக்குதுன்னு இன்றைக்கெல்லாம் அறிவியல் உலகம் பேசுகிறத அதை நம்ம கேட்டிருப்போம். ஆனால் அதுக்கு மாற்றாக இயல்பாக இயற்கையிலேயே நமக்கு விட்டமின் ஏ சத்து நிறைய இருக்குது அரிசி வந்து தினை அரிசி. ஏன் இப்போ பீட்டா கரோட்டின்ஸ் வெறும் கண் பார்வைக்கு மட்டும்தான் நல்லதான்னு பார்த்தா, அதை தாண்டி அது ஒரு பேசிக்காக இன்றைக்கி நம்ம அதிகமாக நம்ம பேசப்படுற ஒரு வார்த்தை தெரிஞ்சிருக்கோம், ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு. அதாவது நம்ம உடலில் செல் அழிவுகளிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு பொருள் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் படிப்பாங்க. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை வந்து இந்த தினைன்னு சொல்லக்கூடிய அந்த தினை தானியத்தில் இருக்குது. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு தானியம் வந்து தினை அரிசி. அந்த தினையை வந்து நம்ம வந்து எப்படி நெல்லரிசியை நம்ம சோறாக்கி சாப்பிட்றோமோ, நல்லா ஒரு பங்கு அரிசிக்கு 2.5 பங்கு தண்ணீர் விட்டு நார்மலாக சோறாக்கி அதை வந்து நம்ம குழம்பு வச்சு காய வச்சு இல்லை மோர் சோறு வச்சு எப்படியோ சாப்பிட்றோம் இல்லையா, அதே மாதிரியே தினை அரிசியையும் வந்து நம்ம தண்ணீர் விட்டு வேக வைத்து 1.5 பங்குக்கு 2 பங்கோ 2.5 பங்கோ எப்படி நமக்கு கொஞ்சம் பொல பொலன்னு வேணுமோ இல்லை கொஞ்சம் குழைவாக வேணுமோ அதற்கேற்றாற்போல் வேக வச்சு இதே மாதிரி சாம்பார் ரசம் குழம்பு எல்லாம் வச்சு சாப்பிடலாம். அரிசி எப்படி சாப்பிடுகிறோமோ அதே மாதிரி சாப்பிடலாம், அதே சுவையும் தரும். இன்னும் கூடுதலாக இதில் வந்து என்னென்னா, தினை அரிசியில் வந்து பாலிஷ் போட்டு பட்டை போட்டுலாம் சாப்பிடக்கூடாது, அதை வந்து பட்டை தீட்டிலாம் சாப்பிடக்கூடாது. கை குத்தலாம் நம்ம பெறலாம், இல்லைன்னா புழுங்கல் பண்ணி அதனுடைய ஒரு சில தோடை மட்டும் மேல் தோடை மட்டும் நீக்கிட்டு
அதை வந்து நம்ம சாதாரணமாக சோறாக்கி சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது இந்த திணையரிசியின் மேல் தோட்டில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துலேயும் நமக்கு நிறைய அந்த கரையும் நார் கரையாத நார்கள் கிடைக்கும், நிறைய ஆன்டிஆக்சிடென்ட் கிடைக்கும், விட்டமின்கள் கிடைக்கும். அந்த அளவுக்கு திணையரிசி வந்து ரொம்ப சிறப்பான ஒன்று. இன்றைக்கு நம்ம எல்லாம் இப்போ கேள்விப்பட்டிருப்போம், சக்கரை நோயாளியாக இருந்தாலும் சரி, இரத்த கொதிப்பு நோயாளியாக இருந்தாலும் சரி, இல்லை அதிக இரத்த கொழுப்பு இருக்குனாலும் சரி, நான் அரிசியை குறைச்சிக்கோங்க, ரொம்ப பாலிஷ் போட்ட பச்சரிசி எடுக்காதீங்க அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறத கேட்டிருப்போம். ஆனால் நம்ம தென்னிந்திய மக்கள் எப்படியாவது ஒரு வேளையாவது சோறு சாப்பிடக்கூடிய பழக்கம் உடையிறவங்க. அப்போ அவங்க நெல்லரிசிக்கு பதிலாக இதே திணையரிசியில் அவங்க கொஞ்சம் அளவு குறைவாக குழம்பு காய் இதெல்லாம் வச்சு சாப்பிடும் பொழுது ரொம்ப விசேஷமான விஷயம் என்னென்னா, நெல்லரிசி அளவுக்கு திணையரிசியில் சோறு செஞ்சோன்னா அது ரொம்ப உள்ளே இழுக்காது. அதில் நம்ம சாதாரணமாக ஒரு 4 கரண்டி சாப்பிட்றோம் அப்படின்னா திணையரிசியில் 2 கரண்டிலேயே அந்த பசி குறைந்து விடும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த லோ கிளைசிமிக் தன்மையும் சரி, அதில் இருக்கக்கூடிய நுண்ணிய நார்களும் சரி, நம்ம குறைந்த அளவு சாப்பிட்ட உடனே பசியை வந்து குறைக்கக்கூடியது. அந்த மாதிரி அந்த திணையரிசியை சோறாக்கி சாப்பிடலாம். சின்ன குழந்தைகளுக்கு திணையரிசியில் வந்து நம்ம மற்ற புட்டு செய்து கொடுக்கறது, திணை அரிசியில் திணை மாவில் வேறு ஏதாவது சின்ன பலகாரங்கள் செய்து கொடுப்பது, இப்போ திணையில் அதிரசம்லாம் கூட செய்கிறாங்க, ஸோ திணை அதிரசம்லாம் செய்து கொடுக்கறது, இதெல்லாம் சுவையோடு சேர்ந்து கொஞ்சம் மருத்துவ குணங்களையும் இந்த சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவில் திணை அரிசி இருக்கும்.